இல்லம் தேடி கல்வி என்பது சாதாரண திட்டம் அல்ல. எல்லா திட்டங்களையும் போல இதுவும் ஒரு திட்டம்னு சொல்லிட முடியாது. நூற்றாண்டு காலமாக மறுக்கப்பட்ட கல்வியை திண்ணை பள்ளிக்கூடங்கள் வழியாக கொண்டு சேர்த்தது ஆரம்பகால திராவிட இயக்கம். திராவிட இயக்கம், திராவிடம்னா என்ன என்னன்னு சில பேர் கோமாளிகளும் அதை பற்றி அறியாதவர்களும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, இதுதான் திராவிடத்தினுடைய கொள்கை, மறந்துடக்கூடாது. இவர் போய் இந்த இல்லந்தோடி கல்வியை தொடங்கி வைக்க போனவர் திராவிடம் என்றால் என்ன என்று சில கோமாளிகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இல்லந்தோடி இல்லம் தேடி கல்வியை இதை நிறைவேற்ற திட்டம் தான் திராவிடம். கடைசி என்னாச்சு, திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் திராவிடம். அது யார் திட்டத்தை? ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் திராவிடம். நம்ம மேல இருக்கிற வெறுப்புல கோமாளிகள் காலரை எல்லாம் தூக்கி விடுறா. நான் கோமாளிதான், நாங்கள் கூத்தாடி பரம்பரை தான், என் ஆதிப்பாட்டன் சிவனே கூத்தாடி பையதான், அவனுக்கு ஆடல் அரசன் என்றே பேர் உண்டு, கூத்தாடிதான். நான் கோமாளினா உங்க மகனும் கோமாளிதான், அவரும் தான் நடித்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் கோமாளிதான். குறிஞ்சி மலர்ங்கிற ஒரு தொடர்ல கொஞ்ச நாள் கூத்தாடிட்டு தான் இருந்தீர்கள். நீங்களும் கோமாளிதான். கோமாளியாக நாங்கள் இருப்பதில் சிறுமை இல்லை. திராவிடம் என்றாலே என்னவென்று தெரியாத உங்களிடத்தில் நாங்கள் ஏமாளிகளாக இருப்பதுதான் எங்களுக்கு அவமானம், சிறுமை. அதே நடக்க போறதில்லை. இப்ப தெரிஞ்சிருச்சா திராவிடம்னா என்னன்னே தெரியல. இப்ப நம்ம என்ன சொல்றோம், கிராம பஞ்சாயத்து சபைக்கு கூடுவீர்கள், அது மாதிரி நீங்க எல்லாம் ஒரு கூட்டத்தை போடுங்க, அறிவாலயத்திலே போடுங்க, போட்டு எப்ப திராவிடம்னா என்னதான் ஒரு வரையறைக்கு வாங்க, ஒரு டெபினிஷனுக்கு வாங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அப்புறம் வெளியில வந்து இதாப்பா திராவிட என்னப்பா சொல்றீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இருக்க போறதில்லை, நாங்கள் இருக்க போறதில்லை, அந்த முடிவுக்கு நீங்க வரப்போறதில்லை. பாத்துக்கிறீங்க, இல்லந்தேடி கல்வி. வீட்டிலேயே ரேஷன் வரும்ன்றான், வீட்டிலே எல்லாம் வரும்ன்றான், இப்ப வீட்டிலே படிப்பு வரும்ன்றான். யாராவது இது சாத்தியப்படுத்த முடியல? எது இது இதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் இருக்கு, எதுக்கு பள்ளிக்கூடம்? அது ஒரு ஒரு கேட்கிறாரு, படிக்க வழி இல்லாத, படிக்க முடியாத ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள், படிக்க முடியாதவர்களை படிக்கிறதான் திராவிடம். இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களிலே அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேரளா தான், 99 விழுக்காடு கல்வியறிவு பெற்ற மாநிலம். எங்க எந்த திராவிடம் போய் படிக்க வச்சுச்சு? பதில் கிடையாது. அனைத்து சாதிகம் அச்சராக இந்த பெரியார் பூமி, இது திராவிட பூமி. உங்களுக்கு முன்னாடி பினராயி விஜயன் ஆகிட்டார், அது என்ன பூமி? பதில் இல்லை. படிக்க வைத்ததுதான் திராவிடம் என்றால் தெருவுக்கு ரெண்டு மதுக்கடைகளை திறந்து குடிக்க வைத்ததும் திராவிடம் தானே. திடீர்னு வந்து இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கிறார். எத்தனை கேள்வி இருக்குது, சாதாரண சின்ன பிள்ளைகளுக்கு கூட அந்த கேள்வி எழும். இல்லம் தேடி கல்வினா இருக்கிற கல்வி இல்லை, அது என்னாச்சு? இப்ப இருக்கிற கல்வி நிலையங்களா என்னாச்சு? இப்ப இல்லம் தேடி கல்வி யாரோட திட்டம்? ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட திட்டம். அதை யார் சொல்ற? மதிப்பிற்குரிய ஐயா வீரமணி அவர்களே சொல்றாங்க. இது சங் பாரிவாரியனுடைய திட்டம். யார் சொல்றா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் முத்தரசன் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க, நாம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய தேவை தமிழ்நாடு அரசுக்கு ஏன் வந்தது? இப்ப ஒரு கேள்வி எழுப்பும், தன்னார்வலர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். யாரு? இந்த கல்வி இல்லம் தேடி கற்றுக் கொடுக்க தன்னார்வலர்கள். அந்த தன்னார்வலர்கள் யார்? அவர்களுக்கான கல்வி தகுதி என்ன? அவர்களுக்கான பாடத்திட்டம் என்ன?
பயிற்சி முடிந்த பிறகு தேர்வு நடக்குமா? தேர்வுக்கு மதிப்பெண்கள் அளிக்கப்படுமா? அந்த மதிப்பெண்களுக்கு மதிப்பு இருக்குமா? இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் பள்ளிக்கூடம் இருக்குமா மூடப்படுமா? நான் தன்னார்வலன், ஆதி தமிழ் மகன் பறையன், என்னை உயர் சாதி என்று கருதி கொண்டிருக்கிறவன் தெருவில் நுழைவே விட மாட்டானே, எந்த திண்ணையில் உட்கார்ந்து நான் பாடம் நடத்துவது? அனுமதிக்குமா? நான் உயர் சாதி, ஆதி தமிழர் தெருவுக்குள்ளே சேரிக்குள்ளே என்னை நுழைய விடுவார், நான் நுழைந்து போய் பாடம் நடத்துவேன். அருந்ததி மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய தெருவில் போய் அவர்களுக்கு நான் பாடம் நடத்துவேன். அவ்வளவு சமூக சமத்துவம் இங்கே இருக்க சொல்ல முடியுமா? தெருவுக்கு போகும்போது நீ என்ன கணையப்பானே, அப்புறம் நான் எங்கே உட்காந்து பாடம் நடத்துவது? எனக்கு திண்மை இருக்கு, என் மகனுக்கு நடத்துவேன், அவனுக்கு கூரை இடிஞ்ச கூரை தான் இருக்குது, அதில் எங்கே உட்காந்து நடத்துவான்? இது அறிவு இருக்கிறவன் செய்யலை செயலாது. அவன் மதம் பரப்புவதற்கு பயன்படுத்துவான். இங்கே தன்னார்வலர்கள் யாராக இருக்கும்? ஒன்று ஆர்எஸ்எஸ், பிஜேபி அல்லது திராவிட குஞ்சுகள். அவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோட்பாட்டை விதைப்பான், நீ திராவிட திலகங்கள் உங்கள் சித்தாந்தங்களை விதைப்பீர்கள். பிள்ளைய மயிர்நாடா உருப்படும். என்ன படிக்க? ஒரு படிக்காத ஒரு பாமரன், இந்த நாட்டில் இருக்க கல்வியாளர்கள் ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு போன்றவர்கள் அருகமைவு பள்ளி பல ஆண்டுகளாக கத்தி கொண்டு வருகிறாங்க, காலை விழுதா இல்லையா? இப்பெல்லாம் அவங்களாம் உங்க கூட தானே இருந்தாங்க. இந்த திட்டத்தை நிறைவேற்றும் போது ஆகப்பெரும் அறிஞனை தலைமைச் செயலாளராக வச்சிருக்கீங்க, மிகப்பெரிய அறிஞன், வரலாற்று அறிவு, இலக்கிய அறிவு எல்லாம் தெரிந்த ஒரு அறிஞனை தலைமைச் செயலாளராக வச்சிருக்கீங்க. எல்லாவற்றுக்கும் குழு போட்டியில், பொருளாதாரத்திற்கு குழு, சமூக நீதியை கண்காணிக்க ஒரு குழு, இதில் ஒரு குழுவை போட வேண்டியது. இந்த கல்வியாளர்கள்லாம் கூப்பிட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றலாமா கூடாதா ஒரு அரை மணி நேரம் விவாதிச்சிருந்தீங்கன்னா இது சரி வராதுன்னு சொல்லியிருப்பாங்களே. இப்போ காமராஜருடைய கல்வி திட்டம் என்ன? ஒவ்வொரு சிற்றூர்களுக்கும் தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி. அதில் தான் நான் படித்தேன், அப்படிதான் எல்லாரும் நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த பள்ளிக்கூடங்கள் இல்லம் தேடி கல்வியில் இருக்குமா மூடப்படுமா? இந்த கல்வி அமைப்பு இருக்குல்ல, சிஸ்டம் இருக்குல்ல, இது சரியா இருக்கு, ஆனால் தரப்படுத்த வேண்டும், அதுதான் தேவையா இருக்கு. நீங்கள் தரப்படுத்த மாட்டீர்கள், காரணம் நீங்களே கல்வி நிறுவனங்களின் உரிமையாளர்களாயிட்டீங்க. அரசு பள்ளி கல்லூரி தரமாகிவிட்டால் உங்கள் வருமானம் படுத்துவிடும். இது எப்படி இல்லம் தேடி கல்வி? இது எப்படி? இது எந்த இது சிந்திக்க? அறிஞர் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ தான் வந்து சிந்திக்கணும். ஒன்றும் புரியல, இத்தனை கேள்வி இருக்குது, ஒரு கேள்விக்கும் பதில் கிடையாது. இதில் என்ன பிரச்சனை? இப்போ என்ன பாடம் எடுத்துவாங்க, எப்படி விற்கலாம்? சரி, சிற்றூர்களில் இருக்கிற மாணவர்கள் தனிப்பயிற்சி படிக்க வறுமை, டியூஷன் எடுக்க முடியல. அப்போ ஆசிரியர் தம்பி ஹிமாயன் சொன்ன மாதிரி ஆசிரியர் பயிற்சி பட்டம் படிச்சுட்டு வேலையின்றி இருக்கிற இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, நீங்கள் அந்தந்த பகுதி சார்ந்தவர்களுக்கு வேலை, மாலை நேரங்களில் பள்ளிக்கூடம் விட்டு வந்த பிறகு பிள்ளைகளுக்கு எந்த பாடத்தில் பலகீனமாக குறைந்த மதிப்பெண் பெற்று நம்ம பிள்ளைகள் இருக்கிறார்களோ, தாழ்ந்திருக்கிறார்களோ, அந்த பாடத்தில் சிறப்பு பயிற்சி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். ஊரில் கூடி பஞ்சாயத்து பிரசிடண்டோ அலுவலரோ கூடி ஒரு பொது இடத்தை தேர்வு செய்யுங்க, பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தட்டும். அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கு. இருக்கிற பாடத்திட்டத்தை தரத்தை மேம்படுத்த நகர்ப்புறங்கள்லாம் டியூஷனுக்கு பெற்றோர்களே அனுப்பிடுறாங்க தனி பயிற்சிக்கு, சிற்றூர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா செய்ய வைக்கலாம். அப்படி இல்லாமல் தன்னார்வலர்கள்லாம் வாங்க அப்படின்னா எப்படி, என்ன பாடம் நடத்துவாங்க, எப்படி நடத்துவாங்க? இதை கற்பனை செஞ்சு பாருங்களேன், இது எப்படி சாத்தியப்படுத்துவீங்க? இதெல்லாம் கொடுமை. இவ்வளவு காலம் அமைதியாக இருந்துட்டு நம்ம ரொம்ப நாளாக கேட்குறோம் திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப நாளா கேக்குறோம், அதெல்லாம் ஒண்ணுமே பேசல. இவர் ஐயா பேசவே இல்லை, ஏ ஸ்டாலின் வந்து பேசல. அவருக்கு மகிழ்ச்சி தான், ஏன்னா அவருக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வாடகைக்கு வாங்கி இருக்கிறதுனால அவர்களே பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் நாங்க, அப்ப ஆரிய எதிர்ப்பு. ஆரிய எதிர்ப்புங்கிறது ஏன் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாம தமிழ்நிலத்தில் மட்டும் இருந்துச்சு?
ஐயா பெரியார் அவர்கள் பிராமண எதிர்ப்பை பத்த வச்சு விட்ட உடனே ஆரிய எதிர்ப்பு கோட்பாட்டை சொன்ன உடனே இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அது பேரழிச்சியாக பற்றியிருந்ததற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பல ஆயிரம் ஆண்டுகளாக எனக்கும் ஆரியனுக்கு இருக்கிற மரபணு பகை. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் என்று இருக்கிறானே ஒழிய ஆரிய படை கடந்த திராவிட செழியனும் ஒருத்தனும் கிடையாது. தமிழை தமிழரை இழிவுபடுத்தி பேசிவிட்டான் என்பதற்காக கண்ணகன் விஜயன் மீது படையெடுத்து தோற்கடித்து கண்ணை சுமக்க வைத்து நம்முடைய மூதாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டின நமது மூதாதை செங்குட்டவன் என்றால் பரம்பரை பகை. அது தொட்ட உடனே பத்திக்கிச்சு. வேற எந்த மாநிலத்திலும் இல்ல ஆரிய எதிர்ப்பு. இதான் உண்மை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த கோட்பாட்டு அளவில் தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். திராவிடம் ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் பற்றி எரிஞ்சிருச்சு. எல்லாரும் பின்னாடி போயிட்டோம். அது தோத்துருச்சு. ஆரியத்தை வீழ்த்தவே வந்த திராவிடம். ஆரிய பெண்மகள் ஜெயலலிதா 35 ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தின் தலைமையேற்றிட்டார். அங்க ஆரி திராவிட என்ன ஆயிடுச்சு? மண்டிடல. மண்டிட்டா தாண்டி போக கஷ்டம். மல்லாக்கப்படுத்திருச்சு. முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அது எடுபடல. அப்புறம் என்ன? திராவிடம் என்பது ஒரு இனம் அப்படியா? அதுக்கு கேள்வி கேட்டவன பதில் இல்லை. அப்புறம் மரபினம். அது எல்லாரும் அவங்க மொழி வழி தேசியனமா இருக்க, நான் மட்டும் மரபினமா இருக்கேன். பதில் இல்லை. அதுல இருந்து கொஞ்சம் பின்னாடி வந்து சாதி இல்லை, அவன் மறுக்கிறானோ அவன் தான் திராவிடன். நீங்க எல்லாம் மறுத்துட்டீங்களா? அப்ப ஏன் சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறீங்க? சாதி மாநாட்டில் பங்கேற்கிறீங்கன்னா பதில் இல்லை. கொஞ்சம் பின்னாடி வருது. ரெண்டு ஸ்டெப்பு.